ரொம்ப நாள் கழித்து ஆன்லைனில் வர்றேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை திரும்ப ஆன்லைனில் பார்க்குறதுனாலும், இன்றைய தினம் ரொம்ப மிக துக்கமான ஒரு ரெண்டு நிகழ்ச்சியோடு துவங்குச்சு. நீட் தேர்வில் தேர்வாகலைங்கிறதுனால தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட திருப்பூரை சேர்ந்த ரித்துஸ்ரீ, தீக்குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்ட வைஷ்யா, இவங்க ரெண்டு பேருடைய இந்த மரணம் வந்து அனிதா, பிரதீபா இந்த துக்கத்தை தொடர்ந்து இன்னும் எத்தனை பேரை காவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மாளாத துயரத்தை, அந்த துயரத்தின் நிழலை சுமந்துக்கிட்டே தான் இன்றைய தினம் இப்போ வரைக்கும் போயிட்டே இருக்கு. மத்திய அரசுடைய இந்த நீட் தேர்வுக்கு அது எப்படி தமிழக மக்களின், மிக குறிப்பாக அந்த ஏழை எளிய மக்கள், பட்டியல் இனத்தை சார்ந்த மக்கள், விளிம்பு நிலை மக்கள், காசு கொடுத்து கோச்சிங் கிளாஸ்க்கு சேர இயலாத ஆனால் ரொம்ப மெரிட்டோரியஸாக ப்ளஸ் டூவில் தேர்ச்சி பெற்றிருக்கிற மாணவ மாணவிகளுடைய கனவை, மருத்துவ கனவை வந்து நீர்த்து போகச் செய்து அது எத்தனை உயிர்களை காவு வாங்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப வலியோட மறுபடியும் எடுத்து சொல்லி தளபதி அவர்கள் இந்த பிரச்சனைக்காக வருகின்ற அந்த நாடாளுமன்ற, முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக ஆணித்தரமாக குரல் கொடுப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவ கனவு என்பது இந்த பிஞ்சுகளை இப்படி ஒரு காவு வாங்குறப்போ, எனக்கு நான் ஆசிரியராக இருந்தப்போ மாணவிகளோட பேசுகிறப்போ எப்பயும் நான் உறுதியாக அறுதிட்டு சொல்கிற விஷயம் அவங்கக்கிட்ட இதுதான், உயிர் வந்து விலை மதிப்பற்றது, எதனால் மனசு விட்டு பேசுங்க, எதனால் நம்ம திரும்ப வாங்கிடலாம், அது படிப்போ அல்லது ஏதாவது ஒரு தோல்வியோ என்னவாக இருந்தாலும் சரியான உயிர் மட்டும் விலை மதிப்பில்லாததுன்னு இந்த குழந்தைங்களை நினைக்கிறப்போ ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. அதோடு தான் இன்றைக்கி சாயந்தரம் வாக்காள பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற முதல் நிகழ்ச்சி சைதை மேற்கு பகுதி மாவட்ட செயலாளர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களோட, அந்த பகுதி செயலாளர் சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி, அவைத்தலைவர் குணசேகரன் இவங்களோட சேர்ந்து அந்தந்த வட்ட செயலாளர்களோட 4 மணிக்கு ஓப்பன் ஜீப்பில் ஆரம்பித்த பிரச்சாரம் கரெக்டாக 10 மணிக்கு 6 மணி நேரங்கள் போயிருக்கு. அதில் ஒரு திருப்திகரமான, ஒரு மனசை கொஞ்சம் மகிழ்ச்சியாக ஆறுதல் படுத்தின விஷயம் என்னென்னா, நான் அந்த பகுதிகளுக்கெல்லாம் ஓட்டு கேட்டு சேகரிக்கப்போ போனப்போ எவ்வளவு ஒரு ஆரவாரமாக ஆர்வத்தோடு என்னை வரவேற்றாங்களோ, உதயசூரியன் உதயசூரியன் கைகளை விரித்து காமிச்சு ஒரு ஆதரவு தந்தாங்களோ, அதே அளவுக்கு எனக்கு அது ஒரு மிகப்பெரிய கண்கள் முழுவதும் அந்த காட்சியை நினச்சிக்கிட்டேன். அதே மாதிரி ஆண்களும் பெண்களும் இவங்க எல்லாருமே அதே அளவுக்கு கை அசைச்சு, அம்மா வெற்றி பெற்றுட்டீங்க வெற்றி பெற்றுட்டீங்க, அவங்களே வெற்றி பெற்ற மாதிரி, அடுத்து இனிமேல் திமுக தான், அடுத்த தலைவர் தளபதி தான், எந்த அளவுக்கு ஓட்டு கேட்குறப்போ போன இருந்த உற்சாகம் இருந்ததோ அதை விட பன்மடங்கு இப்போது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருந்தது. பெண்கள் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து நான் கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கேன், இந்த பூக்கள் வந்து என் கையில், பூக்கள் ஹேர்பின் வளைய கையில் எடுத்துகிட்டு என்னால் வர முடியலை, புத்தகங்கள் மறுபடியும் புத்தகங்கள் பரிசாக, எத்தனை புத்தகங்கள் பாருங்கள். வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புகழோட கவிதை புத்தகம், ரொம்ப சந்தோஷம், எனக்கு பிடிச்ச கவிங்கிறது அவர்கிட்ட சொல்லணும். அது மட்டும் இல்லை, கோயில் பிரசாதம் எல்லாமே வடை லட்டோட சேர்ந்து, இப்படி அவங்க அன்பை வந்து கைத்தறி துண்டுகள் இது மாதிரியான விஷயத்தோடு இப்படி பர்சனலாகவும் வந்து தெரிவிக்கிறப்போ நான் பேச்சிலேருந்து போகிறேன். ஒரே ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இன்றைக்கி அந்த பிரச்சாரத்தை முடித்த அந்த சமயத்தில் நான் நினச்சேன், இந்த மக்களுடைய இந்த பேராதரவு, இந்த அன்பு, இந்த நம்பிக்கையெல்லாம் என்னுடைய பொறுப்புணர்ச்சியை தான் அதிகப்படுத்தியிருக்கு. போகிற இடத்துலலாம் அவங்க இப்போ கூட வந்து தண்ணி பிரச்சனை தான் சொன்னாங்க,
ஏற்கனவே ரொம்ப கடுமையான பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் செம்மஞ்சேரி பகுதியில் அந்த குடிநீர் குழாய் முழுக்க உடஞ்சி போனதை சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களோட அவர் கவனத்துக்கு கொண்டு போய் அவரும் வந்து அந்த மெட்ரோ வாட்டர் சேர்மன் அவங்க மூலமாக அது ரிப்பேர் செய்யப்பட்டு திரும்ப ஒழுங்கு செய்யப்பட்டு தண்ணீர் விநியோகம் பண்ணப்பட்டது. அது அதிகாரிகளை சந்தித்து ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு அந்த அதிகாரிகளையும் மெட்ரோ வாட்டர் போர்டு அதிகாரிகளையும் சந்தித்து இந்த பிரச்சனையை தான் வந்து முன்னிறுத்தி நீங்கள் கவனமாக எடுக்கணும்னு நான் கொடுத்துருக்கேன், வலியுறுத்தியிருக்கிறோம். போகிற இடங்களில் பெண்கள் அதை தான் இன்றைக்கும் எனக்கு கோரிக்கையாக வச்சாங்க. ஆகவே என்னுடைய முழு கவனமும் நான் அதில் தான் அடுத்து வந்து அழுத்தம் கொடுத்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கழகத் தலைவர் தளபதியும் முழுக்க முழுக்க இந்த பிரச்சனைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதில் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முடிந்த அளவு அதிகாரிகள்கிட்ட போய் பேசுங்க, அதை எப்படி சரி பண்ணலான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் அவங்க குழந்தைங்களை கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு பாரின்னு பேர் வச்சேன். அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். ஒரு கழக தொண்டர் ஒருத்தர் வந்து 2 சின்ன குழந்தைங்களை விட்டு அவங்க துணைவியார் மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த படத்தை வந்து மாவட்ட செயலாளர் திறக்கிறப்போ நானும் கூட இருந்தப்போ அந்த குழந்தைங்களை பார்க்குறப்போ அது மிகுந்த வலியாக இருந்தது. இப்படி ஒரு கலவையான உணர்வு தான் தொடர்ச்சியாக என்ன ஒரு துரத்துகின்ற வலியின் நிழலாக யுவஸ்ரீயும் வைஷியாவும் அனிதாவிலேருந்து தொடங்கி இந்த 2 பேரும் இன்றைக்கி வந்துகிட்டே இருந்தாங்க. அந்த பெற்றோர்களுக்கு எனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியலை. ஆழ்ந்த இரங்கல் அப்படிங்கிற 2 வார்த்தையில் அந்த துக்கத்தை நம்ம சொல்லிட முடியுமா, பகிர்ந்துக்க முடியுமான்னு தெரியலை. நிச்சயமாக இதுக்கான ஒரு தீர்வை தமிழகம் எப்படியாவது எந்த போராட்டத்தின் வழியிலாவது முன்னெடுக்க வேண்டும். அது தளபதி நிச்சயமாக அதனை சரியாக செய்வார்னு நான் நம்புகிறேன். நெகிழ்ச்சியான ஒரு நிறைவான அதே சமயம் பொறுப்புணர்வு கூடிய மனோநிலையில் இன்றைக்கி என்னுடைய நாள் முடியுது. மறுபடியும் சொல்கிறேன், மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் 266,230 ஓட்டுகளில் வித்தியாசத்தில் என் மேல் நம்பிக்கை வைத்து என்னை வெற்றி பெறச் செய்த தென் சென்னை தொகுதி மக்களுக்கு எல்லாருக்கும் தான், எல்லா வாக்காளர் பெருமக்களுக்கும், அவர்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்திருந்தாலும் சரி தென் சென்னை தொகுதி மக்கள் தான் அவங்க. இனிமேல் எனக்கு எல்லாரும் அதில் பாகுபாடே கிடையாது. அந்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றி. கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், நம்முடைய கட்சியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகள், அணிகளை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. ஒவ்வொரு முறையும் தேர்தல் பயணம் முடிந்து மக்களை சந்தித்த பின்பு எப்படி அவர்கள் குறித்த நினைவுகளோடு நம்பிக்கைகளோடு உறங்க செல்வேணும், அதுபோல தான் தொடர்ச்சியாக அந்த 1.5 மாதமும் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கூடுதலாக மனதை பொறுப்புணர்வும் ஒரு துயரத்தின் ஒரு எடை அதிகரித்த ஒரு சுமையும் ஆக்கிரமிக்க உறங்க செல்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் நள்ளிரவாகட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.